உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று அடையாளம் என்னும் சொல்லை காண்போம். உங்களுக்கு எனக்கு உங்களை என் அடையாளம் தெரிகிறதா? ஏற்கனவே நான் இளமையிலே உங்களை பார்த்து பேசியிருக்கிறேன் என்று ஒரு நண்பரிடம் சொன்னபோது, நெடுநாள் ஆகிவிட்டது, அடையாளம் தெரியவில்லை, உங்கள் பெயர் சொல்லுங்கள் என்று கேட்டார். எனவே பழகியவரிடமே நான் என் பெயரை சொல்ல வேண்டியிருக்கிறது. நெடுங்காலத்துக்கு பிறகு சந்தித்தார். அடையாளம் என்பது பெயரை கேட்டு அறிந்து கொள்வது ஒன்று, ஏதேனும் ஒரு அடையாளத்தை பார்த்து தெரிந்து கொள்வது ஒன்று. அவருக்கு என்ன அடையாளம்? உடம்பில் ஏதாவது மச்சம் இருக்கிறதா? துணி இப்படிதான் உடுத்துக்கொள்வார் என்று ஏதாவது ஒரு முறை இருக்கிறதா? அவர் உண்ணும் முறை, பழகும் முறை, பேசும் முறைகளிலே சில இயல்புகள் மாறியிருக்கும். அந்த அடையாளத்தை வைத்து இவர்தான் என்று நாம் அடையாளம் காண்கின்றோம். ஒருவர் யார் என்று அறிவதற்கோ, ஒரு பொருளை இன்னது என்று அறிவதற்கோ ஏதேனும் ஒரு குறிப்பு இருந்தால் அதை நாம் அடையாளம் என்கிறோம். தெளிவான ஒரு குறிப்பு, உறுதியான ஒரு குறிப்பு, அது உண்மையான குறிப்பாக இருக்கும். இது பழங்காலத்திலேயே தோன்றிய சொல், அடையாளம் என்ற சொல். அது எப்படி தெரிகிறது என்று கேட்டால், அடை என்ற சொல்லுக்கு இலை என்று பொருள், அடகு என்ற சொல்லுக்கும் இலை என்று பொருள். அந்த அடகு என்ற சொல் அடை என்றே இருக்கும். அடை என்றாலே இலைதான். காட்டிலே செல்பவர்கள் பழங்காலத்திலே முன்னே ஒரு குழு செல்லும், பின்னால் ஒரு குழு செல்லும். அவர்கள் காட்டிலே யாரும் பாதை போட்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் வலப்பக்கம் திரும்பினார்களா இடப்பக்கம் திரும்பினார்கள் கண்டுபிடிக்க முடியாது. எனவே முன்னே செல்கின்ற குழு வழியில் உள்ள செடிகளை ஒடித்து ஒடித்து விடுவார்கள். அந்த தழைகளை ஒடித்து ஒடித்து விடுவார்கள். ஒடித்து அந்த தலையை வலப்பக்கம், அந்த கிளையை ஒடித்து வலப்பக்கம் திருப்பியிருந்தால் ஓ, முன்னே போனவர்கள் வலப்பக்கம் திரும்பியிருக்கிறார்கள். நேராகவே திருப்பியிருந்தால் நேராகவே போயிருக்கிறார்கள். இடப்பக்கம் திருப்பினால் இடப்பக்கம் திரும்பியிருக்கிறார்கள். அந்த இலையை கிளையை பிரித்து கீழே போட்டுவிட்டால் அவர்கள் அங்கே தான் பக்கத்தில் இங்கே இருக்கிறார்கள். காட்டிலே வேட்டையாடுபவர்களெல்லாம் முன்னொரு குழு பின்னொரு குழு சென்றால் அவர்கள் எங்கே சென்றார்கள் என்பதற்கு இந்த இலைகளை, மரத்து கிளைகளை, செடிகளின் கிளைகளைத்தான் ஒடித்து விடுவார்கள். அந்த செடிகளின் கிளைகளை, இலைகளை ஒடித்து எந்த திசையில் திருப்புகிறார்களோ அந்த திசையில் போனார் என்பதுதான் அந்த அடை என்ற சொல்லிலிருந்தான், இலை என்ற சொல்லிலிருந்தான், மரக்கிளையை முடித்து என்ற சொல்லிலிருந்தான் அடையாளம் என்று சொல் வந்தது. இந்த சொல் இப்பொழுதும் நாம் பயன்படுத்துகிறோம். எனவே மக்கள் வேட்டை காலத்திலிருந்த காலத்திலேயே இந்த அடையாளம் சொல் தோன்றிவிட்டது என்று நமக்கு தெரிகிறது.